ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, வேணாம் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சாகோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிரபாஸ் வந்து இந்த படத்தை வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே மூவி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறையா நெகட்டிவ் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு வந்துருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நிறையா தேவையில்லாத இடத்துல வந்து சாங்ஸ் வருது, அண்ட் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஓல்டாக இருக்குது, இந்த மாதிரியான நிறைய விமர்சனங்கள் வந்துருந்துச்சு. ஆனால் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் வரும், கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் வரும், இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் சர்ப்ரைஸ் ஆயிருந்தீங்கன்னா, அப்படி இல்லைனா எக்ஸ்பெக்ட் பண்ணலனா, அப்படி இல்லைனா ப்ரிடிக் பண்ணலன்னா, இந்த படத்தோட ரைட்டிங் அப்படிங்கிறது நல்லா எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஆக்சுவலாக வந்து இந்தியாஸ் பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு அந்த படத்துக்கு வந்து கோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ஒரு பெரிய படம் வரணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து யூஸ்வலான ஒரு கமர்ஷியல் படமாக கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து மிஷன் இம்பாசிபிள் அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இந்த மாதிரியான டெம்ப்ளேட்டில் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இல்லாத ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டோரி இருக்கிற ஒரு படமாக கொடுத்துருக்கலாம். பட் இந்த ரெண்டுமே வந்து அவங்க பண்ணல, இந்த ரெண்டுக்கும் நடுவில் நிற்குது இந்த படம். ஸோ அதனால் வந்து ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து கொஞ்சம் மெனக்கெட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உண்மைதான். அண்ட் இந்த படம் வந்து லார்கோ வின்ச்சோட காப்பி, அனதர் காப்பி ஆஃப் லார்கோ வின்ச் அப்படிங்கிற சில நியூஸஸும் வந்துச்சு. ஆக்சுவலாக லார்கோ வின்ச் பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்தை வந்து அந்த பெரிய பிஸ்னஸ் மேனோட வாரிசு யார் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து தன்னோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணுறக்காக அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் வந்து ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கும். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா, சாகோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இந்த ஸ்க்ரீன் பிளே. ஸோ சாகோ சிவப்பு மஞ்சள் பச்சை, ஒரு டிராஃபிக் போலீஸ் அண்ட் ஒரு ஸ்ட்ரீட் பைக் ரேஸர், இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற கான்ஃப்ளிக், இந்த ஒன்றே போதும் இந்த படத்தை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறது. அதையும் தாண்டி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து சீன்ஸ்லாம் வந்து எழுதி ரொம்ப சூப்பராக டைரெக்ட் பண்ணியிருந்தார் டேரக்டர் சசி. ஒரு கேரக்டருக்கு வந்து சிங்கிள் டைமென்ஷன் மட்டும் கொடுக்காமல் இந்த கேரக்டர் வந்து இந்த சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணும், இந்த சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி டைமென்ஷன்ஸ் வந்து ஒரு கேரக்டர் ஆட் பண்ணும்போது அந்த கேரக்டர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதுவே அந்த படத்தையும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றும். ஸோ அந்த மேஜிக் தான் இந்த படத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிற சித்தார்த், ஜிவி பிரகாஷ் அண்ட் ரிஜோமோல் ஜோஸ் அந்த சிஸ்டர் கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இந்த மூணு பேரோட கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதம், அந்த கேரக்டர்ஸில் இருந்த டெப்த்து, இது எல்லாமே தான் அந்த காரணம் இந்த படத்தை வந்து ஒரு எங்கேஜிங்கான வாட்சாக மாற்றினதுக்கு. ஸோ சிவப்பு மஞ்சள் பச்சை. ஒத்த செருப்பு, ஒரு படம் வந்து எவ்வளோ பிக் ஸ்கேலில் எடுக்கிறாங்க, எவ்வளோ காஸ்ட் அண்ட் குரூ வந்து அந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ஆடியன்ஸுக்கு தேவையே கிடையாது. அந்த படம் வந்து ஓவராலாக வந்து எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆடியன்ஸ் இந்த படத்தை கொடுத்த பிரிடிக்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு நல்ல எமோஷ்னல் மிஸ்டரி த்ரில்லர் அப்படிங்கிறது தான். ஆனால் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியான படம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு பிரிடிக்ட் கிடைக்கல இந்த படத்துக்கு. ஒரு நல்ல படம் அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இந்த டைமில். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை நடத்தி காட்டினதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராசஸை வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஒருத்தர் மட்டும் ஆட் பண்ணி டைரெக்ட் பண்ணி இவ்வளோ எங்கேஜிங்காக ஒரு ஒரு மணி நேரம் 45 நிமிஷம் வந்து ஆடியன்ஸ் ஹோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ இப்படி வந்து பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஸோ ரைட்டிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து கொடுக்க முடியும். எவ்வளோ மாதங்களாக வந்து அந்த ஸ்டோரியை வந்து பார்த்திபனோட மைண்டில் வந்து ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னு தெரில. ஸோ ஒத்த செருப்பு, அசுரன், இந்த படம் வந்து வெற்றிமாறன் வந்து இந்த வெட்கை அப்படிங்கிற நாவல் வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடியே படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நாவலோட ஆசிரியர் வந்து திரும்ப வந்து பரிந்துரை பண்ணதுனால மறுபடியும் வந்து படிச்சிருக்காரு. திரும்ப ஒரு தடவை படிக்கும்போது தான் அந்த நாவலை வந்து படமாக பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து அவருக்கு வந்திருக்கு. ஸோ ரெண்டாவது தடவை படிக்கும்போது என்ன மேஜிக் நடந்துச்சுன்னு தெரியல. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து ஒரு நல்ல படம் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தோட கோர் பிளாட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப புதுசான விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலான கதை தான். அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவியாக மாற்றினது வந்து வெற்றிமாறனோட ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸோ மினிமலான அட் த சேம் டைம் வந்து எஃபெக்டிவான ஃபைட் சீன்ஸ் அண்ட் கூஸ் பம் கிரியேட் பண்ணுற பேக்ரவுண்ட் மியூசிக், இதெல்லாம் வந்து ஒரு அடிஷ்னல் ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்துக்கு. இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டரில் ஒன்றா இதுவும் வந்து மாறி இருக்கு. ஸோ அசுரன், கைதி, ஒரு இரவில் நடக்கிற கதை அண்ட் ஒரு நாளில் நடக்கிற கதை, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு இன்சிடெண்ட் அதை சுற்றி அதை தொடர்பு படுத்தி ஒரு சில மணி நேரங்கள் நடக்கிற கதை, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஹாலிவுட்டில் நிறையா வந்துருக்கு. தமிழ்லேயும் சில அட்டம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இந்த படத்தை வந்து எந்த ஒரு விஷயம் வந்து யூனிக்காக மாற்றுது அப்படின்னா வந்து அந்த ஜானரை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளோட நேட்டிவிட்டி மாறாமல் அதை அந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணது தான். சூப்பராக ஒரு கதை கிடச்சிருக்கு, அதை வந்து செம்ம ஸ்டைலாக இங்கிலீஷ் படம் மாதிரி எடுப்போம் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா மேபி இந்த விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம். இந்த அப்பா பொண்ணு அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற எமோஷனல் சீன்ஸு, அதுக்கப்புறம் கலக்க போகுது யார், தீனா, நரேன்,
கார்த்தி இவங்க மூணு பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, ஸோ இது எல்லாமே வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அட்ரினல் பம்பிங் ஆக்ஷன் சீன்ஸ், ஸோ அப்படி தான் வந்து கோட் பண்ணியிருந்தாங்க படம் ரிலீஸ் ஆகும்போது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்து இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாற்றிருக்கு. இந்த வருஷத்தோட தீபாவளியில் பிகில் கூட ரிலீஸ் ஆகி ஒரு 2 வாரம் வந்து அந்த படத்தோட வசூலுக்கு வழியை விட்டு, அதுக்கப்புறம் கைதி தன்னோட ஆட்டத்தை ஆரம்பித்து இப்போ வந்து 100 கோடி வசூலையும் தாண்டி இருக்கு. ஸோ கார்த்திக் வந்து அவரோட கரியரில் வந்து இது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். இதையும் தாண்டி நிறையா நல்ல படங்கள் வந்து இந்த வருஷத்தில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பட் வீடியோ ரொம்ப லாங்காக போகும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் ரொம்ப ஷார்ட்டாக வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச படங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.